Hi viewers, Mathu Yosi with Vidyalakshmi. Mathu Yosi po maatrangale vasamaakuvom. Happy Children's Day அப்படினு விஷ் பண்ணனும்ங்கற ஆசை தான உடற்றளவுல மட்டும் தான் அந்த சந்தோஷம் இருக்கு மனசுலவுல இல்ல. கோயம்புத்தூர் சின்மயா ஸ்கூல்ல நடந்த ஒரு விஷயம் அந்த அதிர்வு இன்னும் யார் மனசையும் விட்டு நீங்கல. ஜஸ்டிஸ் ஃபார் அப்படிங்கற வார்த்தை ஒரே மாதிரியாக தான் இருக்கு. ஆனால் யாரு அப்படிங்கற இடத்துல பேர் மாறிட்டே இருக்கு. அப்போ குற்றங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. நபர்கள் மாறுறாங்க, சூழல் மாறுது, அவ்வளவுதான். அப்போ இதற்கு என்னதான் ஒரு மாற்று? மற்ற நாடுகள்லாம் செக்ஷுவல் ரிலேட்டட் அஃபென்சஸ்க்கு தண்டனைகள் பயங்கரமாக கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு ரேப் அப்படின்னா சைனால டெத் சென்டென்ஸ், சவுதி அரேபியாவில் பிஹெடிங், தலையை விட்டுடுறாங்க. அதுவும் சும்மா ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ட்ரையல்லாம் இல்லை, வித்தின் டேஸ்ல என்கொயரி முடியுது, பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. நார்த் கொரியால டெத் பை ஃபயரிங், ஒரு 4-5 ஆஃபீஷியல்ஸ் நின்று அந்த தலையை பார்த்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து சுடுவாங்க. ஆப்கானிஸ்தான்ல ஷார்ட் அண்ட் ஹெட், நேர நெத்தியை பார்த்து சுடுறது தான். தென் ஈஜிப்ட்ல டெத் பை ஹேங்கிங், தூக்கில போட்டு கொண்டுறாங்க. ஈரான்ல அதே மாதிரி ஹேங் டு டெத். இப்படி எல்லா நாடுகள்லயுமே இந்த இஸ்லாமிக் கண்ட்ரீஸ்லாம் வந்து நம்ம வந்து சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கு, பெண்கள் பாதுகாப்பு இருக்கு. நம்ம ஒரு விதத்தை சொல்றதுக்கு காரணம், இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் அதிக அளவுல இம்பாக்டை ஏற்படுத்தக்கூடிய பனிஷ்மெண்ட்ஸா இருக்கு. நம்ம நாட்டில் நிறைய சட்டங்கள் இந்த மாதிரி பாலியல் பலாத்காரம் ரேப் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் நிறைய அடுக்கடுக்கான சட்டங்கள், இன்க்ளூடிங் போக்சோ ஆக்ட் வரைக்கும், பட் சட்டங்கள் நிறைய வந்திருக்கு. குற்றங்கள் குறைஞ்சிருக்கா? குற்றம் செய்து பாதிக்கப்பட்ட நபரினுடைய எண்ணிக்கை, விக்டிம்ஸினுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. ஆனா தண்டனை கொடுக்கப்பட்ட குற்றவாளிகள் எத்தனை பேர்? அப்ப நான் என்ன சொல்றேன், ட்ரையல் அப்படிங்கிற ப்ரொசீஜர் என்னன்னு தெரியாமல் இருக்கும்பொழுதுதான் இது வந்து கிளியர் கட்டா தவறு நடந்திருக்குன்னு தெரியுது. எந்த ஒரு பெண்ணும் இந்த ஒரு விஷயத்துல பொய் சொல்ல மாட்டா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்ப இந்த கேஸ்ல எதுக்கு இவ்வளவு என்கொயரி, இவ்வளவு ட்ரையல்ஸ்? என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள், மேலுக்கு பாரத பிரதமருக்கும் சரி, நம்முடைய முதல்வருக்கும் சரி, இது ஒண்ணுதான், நீதித்துறைக்கும் சரி, ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைடுன்னு சொல்லுவாங்க. காலம் தாழ்த்தி கொடுக்கப்பட்ட நீதி இல்லாததற்கு சமம். அப்போ தயவு செய்து கொடுக்கக்கூடிய நீதியை காலத்தோடு கொடுங்க. எதுக்கு அவ்வளவு ட்ரையல் நமக்கு தேவையில்லை? ஒரே ஒரு வாரம் போதும். நீங்க அக்யூஸ்டுக்கு, அதாவது எந்த ஒரு நிரபராதியும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது அப்படின்னு நீங்க காட்டுற கரிசனம் ஓகே, அதே சமயம் பாதிக்கப்பட்ட நபர் அவருக்கு எந்த ஒரு தீர்வும் கிடைக்காததும் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். நீங்க எப்படி நிரபராதிய பாதுகாக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி தவறு ஏற்பட்டு அதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு அந்த பெண்ணினுடைய உயிர் போயிருக்கு, ஒரு பெற்றோருக்கு ஒரு பெண்ணினுடைய இழப்புங்கிறது ஈடு செய்ய முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணி அதை காம்பன்சேட் பண்ண போறோம்? ஜஸ்டிஸ் வார், நிர்பயா, ஜஸ்டிஸ் வார்னு சொல்லிட்டே இருக்கும், பேர் மாறிட்டே போகுது. ஆனா இங்கேயும் அங்கேயும் எப்பப்பயோ ஒன்னொன்னு நடந்த குற்றங்கள் இன்னைக்கு வந்து சரா மாதிரியா எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு. ஏதோ குடிகாரன், இல்ல படிக்காதவன், இல்ல ஒரு முரணன் அப்படிங்கிறவன் தப்பு பண்றான் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனா இன்னைக்கு கல்வியில், கல்வி நிலையங்களில் பயிற்றுவிக்கும் ஆசிரியரே ஒரு ரெண்டு மூணு இடங்கள்ல இந்த மாதிரி பண்றது மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயமாக இருக்கு. எவ்வளவு ஒரு டிக்னிஃபைட் ப்ரொஃபஷன் டீச்சிங் இப்படி போச்சு அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணா, பெற்றோர்கள் தங்கள் பெண் குழந்தைங்களை பள்ளிக்கு அனுப்புறதுக்கே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. என் குழந்தை படிக்கவே வேண்டாம்ருவாங்க. அப்ப திருப்பி பழையபடிதான், அடுப்போதும் பெண்கள் தான் வீட்டுக்குள்ள உட்காந்து சமைச்சு துணி துவச்சு புருஷன் குழந்தைய பார்த்துட்டு உட்காந்துருக்க வேண்டிதான். இப்படி ஒரு சூழலுக்கு தான் இந்த நவீன இந்தியாவை நம்ம கொண்டு போகணும்னு ஆசைப்படுறோமா? எத்தனையோ பிரச்சனைகளுக்கு எத்தனையோ தீர்வு காண்றோம்னா, இங்க பெண்கள் இன்னும் போக பொருளாக தான் பார்க்கப்பட்டு இருக்காங்க. முன்னாடி பெண்கள் மட்டும்தான், இன்னைக்கு குழந்தைகள் கூட, ஒரு காம வெறியன் கண்களில் ஒரு குழந்தை கூட போக பொருளாக தெரிகிறது அப்படின்னா, அப்போ அந்த மாற்றம் நமக்கு நிச்சயமாக வேணும். ஒரு மனிதனுக்கு தண்டனை கொடுக்க யோசிக்கலாம், மிருகத்திற்கு எதற்கு யோசிக்கணும்? இந்த மாதிரி மிருகங்களுக்கு தண்டனை தீவிரமாக ஒரே வாரத்தில் இருக்கணும். தயவு செய்து இந்த மாதிரி கொண்டு வாங்க. அதே மாதிரி ஒரு குழந்தை இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் நம்ப தகுந்த ஒரு நபராக இருக்கணும். ஸ்கூல்ல போய் சொன்னா இந்த கேஸ்ல எடுத்துக்கோங்க, ஸ்கூல்ல போய் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, பட் எந்த ஆக்ஷனும் ஸ்கூல் சைட்ல இருந்து இல்லை. அவங்களுடைய ரெப்புடேஷன் தான் அவங்களுக்கு முக்கியம். ஒரு ரெப்புடேஷன் ஒரு ஸ்கூலுக்கு போச்சுன்னா அதை திருப்பி வாங்குறதுக்கு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் உழைச்சா போதும், வாங்கிடலாம். ஆனா ஒரு உயிர் அப்படியா? அந்த பெற்றோருக்கு இன்னும் 4-5 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு திருப்பி அந்த ஸ்கூல் நிர்வாகத்தால் கொடுத்துட முடியுமா? தயவு செய்து இந்த ஒரு விஷயத்தை மட்டும், இதற்கான ஒரு தீர்வை மட்டும் எடுக்க பாருங்க. பாதிக்கப்படுற குழந்தைகள் எல்லாரும் எல்லார்கிட்டையும் வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. அப்ப அவர்கள் சொல்வதற்கு நம்ப தகுந்த நபர்கள், இந்த சமுதாயத்துல எத்தனையோ சிறந்த பெண்கள் இருக்காங்க. கிரண்பேடி போன்ற ஆபீசர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. சமுதாயத்திற்கு உழைப்பதற்காகவும் சமுதாய நலனுக்காகவும் அக்கறையுள்ள எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. தயவு செய்து அந்த பெண்களை வச்சு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுங்க. அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டியில உள்ளவர்களுடைய மெயில் ஐடி ஒன்று கிரியேட் பண்ணி எல்லா பள்ளிகளுக்கும் கொடுங்க, எல்லா மாணவர்களுக்கும் கொடுக்க சொல்லுங்க.
எந்த ஒரு குழந்தை பிரச்சனையில மாட்டினாலும் அந்த மெயில் ஐடிக்கு சுதந்திரமாக அந்த குழந்தை அனுப்பலாம். அப்படி அனுப்பினா அந்த கமிட்டியிலேருந்து நியாயமான நபர்கள் வந்து என்கொயர் பண்ணி இமீடியட்டா நடவடிக்கை எடுக்கப்பட்டால் இதை மாதிரி பல உயிரிழப்புகளை நம்மால் தடுக்க முடியும். ஒரு உயிர் அப்படிங்கிறது சாதாரணமானது கிடையாது. ஒரு குற்றவாளியினுடைய உயிரை எடுக்கிறதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க? 10 மாதம் கருவில் சுமந்து பெற்ற ஒரு தாய் இன்னைக்கு குழந்தையை இழந்துட்டு நிக்கிற, அவளுக்கு என்ன பதில் சொல்ல போறேன் இந்த சமுதாயத்துல? உங்களுடைய கரிசனம் குற்றவாளிகளின் மீது அதிகமாக இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் எனக்கு வருது. தயவு செய்து ட்ரையல் அப்படிங்கிறது, அதுவும் எக்ஸ்பெஷலி குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள்ல, 1 வாரம் அல்லது 10 நாளைக்குள்ள முடிவெடுத்து தண்டனை பயங்கரமாக இருக்கணும். ஒரு சின்ன குழந்தை தன்னுடைய குழந்தையாக பாவிக்கக்கூடிய மனோபாவம் ஒரு ஆணுக்கு இல்லை அப்படின்னா, பெண்ணாக பார்க்க வேண்டிய ஒரு குழந்தையை அல்லது பெண்ணாக பார்க்க வேண்டிய ஒரு பெண்ணை, அந்த பொண்ணு 12th படிக்கிறாங்க, தன்னுடைய மகளாக பார்க்க வேண்டிய ஒரு பெண்ணை போகப் பொருளாக பார்த்து தவறாக செயல்படுகிறான்னா, அவெல்லாம் உயிரோட இருந்தா என்ன இல்லைன்னு இந்த விஷயம் பள்ளிக்கு தெரியும், மனைவிக்கு தெரியும்னு சொல்றாங்க, எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அப்போ பணம் வேலைன்னு வந்தால் எதை வேணாலும் மூடி மறைக்கலாமா? எதுக்கு வேணாலும் ஓகே சொல்லலாமா? எதை நோக்கி இந்த சமுதாயம் போய்கொண்டிருக்கிறது எனக்கு தெரியல. தொழில்நுட்ப ரீதியில் முன்னேற்றம் அடைகிறோம், விஞ்ஞான ரீதியில் முன்னேற்றம் அடைகிறோம், கலாச்சாரமும் பண்பாடும் குப்பை தொட்டியில் போயிட்டு இருக்கு. தண்டனைகள் அதிகமாக்கப்பட வேண்டும், தண்டனைகள் உடனுக்குடன் நிறைவேற்றப்பட வேண்டும். அப்பொழுது தான் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காது. இன்னும் கொஞ்சம் நமக்கு இந்த சட்டத்தின் மீதும் மற்றவர்கள் மீதும் நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையை காப்பாற்றும் வகையில் தயவு செய்து இது போன்ற குற்றங்களுக்கான தண்டனைகளை துரிதப்படுத்தி கொடுக்கறதுக்கான நடவடிக்கை எடுங்க. இல்லைன்னா பெண்களை பெற்ற எந்த ஒரு பெற்றோரும் பள்ளிக்கு குழந்தைகளை அனுப்புவதற்கு கூட யோசிக்கக்கூடிய ஒரு கொடூரமான நிலைக்கு நம் தேசம் தள்ளப்படும். நன்றி.